أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மூமின்களே, நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். உங்கள் மீது ஓதி காட்டி இருப்பவற்றை தவிர மற்றைய நாற்கால் பிராணிகள் உங்களுக்கு உணவிற்காக ஆகமாக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும் சமயத்தில் அவற்றை வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை கட்டளையிடுகிறான். மூமின்களே, நீங்கள் இஹ்ராம் கட்டியிருக்கும் சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹுவின் மார்க்க அடையாளங்களையும் சிறப்பான மாதத்தையும் குர்பானிகளையும் குர்பானிக்காக அடையாளம் கட்டப்பெற்றவற்றையும் தங்களுடைய இறைவனின் அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடி கண்ணியமான அவனுடைய ஆலயத்தை நாடிச் செல்வோரையும் தாக்குவதையோ அவமதிப்பதையோ நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இஹ்ராமை கலைந்துவிட்டால் அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் வேட்டையாடலாம். மேலும் புனித மஸ்ஜிதை கஅபத்துல்லாவை விட்டும் உங்களை தடுத்த கூட்டத்தினர் மீதுள்ள வெறுப்பானது நீங்கள் வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம். இன்னும் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹுவுக்கே பயப்படுங்கள். ஏனெனில் அல்லாஹ் தண்டிப்பதில் கண்டிப்பானவன். தானாக செத்தது, இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் அல்லாததின் பெயர் அதன் மீது கூறப்பட்ட அறுக்கப்பட்டதும், கழுத்து நெறித்துச் செத்ததும், அடிபட்டுச் செத்ததும், கீழே விழுந்து செத்ததும், கொம்பால் முட்டப்பட்டு செத்ததும், கரடி புலி போன்ற விலங்குகள் கடித்துச் செத்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பங்குகள் கடித்துச் செத்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பார்த்து முறைப்படி அறுத்தீர்களோ அதை தவிர அதை உண்ணலாம். அன்றியும் பிற வணக்கம் செய்வதற்காக சின்னங்கள் வைக்கப்பெற்ற இடங்களில் அறுக்கப்பட்டவையும் நீங்கள் அம்புகள் மூலம் குறிகேட்டு பாகம் பிரித்துக் கொள்ளும் மாமிசமும் உங்களுக்கு விலக்கப்பட்டுள்ளன. இவை யாவும் பெரும் பாவங்களாகும். இன்றைய தினம் காபிர்கள் உங்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றிய நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கு அஞ்சி நடப்பீர்களாக. இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இசைவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆனால் உங்களில் எவரேனும் பாவம் செய்யும் நாட்டம் இன்றி பசி கொடுமையினால் நிர்பந்திக்கப்பட்டு பெற்று மேலே கூறப்பட்ட விலக்கப்பட்டவற்றை புசித்துவிட்டால் அது குற்றமாகாது. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கோனாகவும் இருக்கின்றான். நபியே, அவர்கள் உண்பதற்கு தங்களுக்கு ஹலாலான அனுமதிக்கப்பட்டவை எவை என்று உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், உங்களுக்கு ஹலாலானவை சுத்தமான நல்ல பொருள்களும் அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்திருக்கிறபடி வேட்டையாடும் பிராணி பறவைகளுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி நீங்கள் பெற்றவையுமாகும். எனினும் நீங்கள் வேட்டைக்கு விடும்போது அதன் மீது அல்லாஹுவின் பெயரை கூறிவிடுங்கள். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிகவும் விரைவானவன். இன்றைய தினம் உங்களுக்கு உண்ண எல்லா நல்ல தூய பொருட்களும் ஹலாலாக்கப்பட்டுள்ளன. வேதம் கொடுக்கப்பட்டோரின் உணவும் உங்களுக்கு ஹலாலானதே. உங்களுடைய உணவும் அவர்கள் சாப்பிட ஆகுமானதே. மூமீன்களான கற்புடைய பெண்களும் உங்களுக்கு முன்னர் வேதம் அளிக்கப்பட்டவர்களில் உள்ள கற்புடைய பெண்களும் விலை பெண்டிராகவோ ஆசை நாயகிகளாகவோ வைத்துக் கொள்ளாது அவர்களுக்கு உரிய மகரை அவர்களுக்கு அளித்து மனமுடித்துக் கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் எவர் ஈமானை நிராகரிக்கிறாரோ அவருடைய செயல் வீணானதாகும்.
மறுமையில் நஷ்டமடைந்தோரில் ஒருவராகவே இருப்பார். மூமீன்களே, நீங்கள் தொழுகைக்கு செல்லுங்கால் முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவிக்கொள்ளுங்கள். உங்கள் கால்களை இரு கணுக்கால் வரை கழுவிக் கொள்ளுங்கள். நீங்கள் பெரும் தொடக்குடையோராக குளிக்க கடமைப்பட்டோராக இருந்தால் குளித்து தேகம் முழுவதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். தவிர நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் எவரும் மலஜலம் கழித்து வந்தாலும், அல்லது நீங்கள் பெண்களை தீண்டி உடல் உறவு கொண்டிருந்தாலும், உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்து கொள்ளுங்கள். அதாவது சுத்தமான மண்ணை கையினால் தடவிக்கொண்டு அவைகளால் உங்கள் முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை வருத்தக்கூடிய எந்த சிரமத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் உங்களை தூய்மைப்படுத்தவும் இன்னும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தனது அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கவும் விரும்புகிறான். மேலும் உங்கள் மீதுள்ள அல்லாஹுவின் அருளையும் அவன் உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய பொழுது நீங்கள் அதை உறுதிப்படுத்தி, நாங்கள் செவிமடுத்தோ, நாங்கள் உனக்கு வழிபட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் நினைவு கூறுங்கள். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இருதயங்களில் உள்ள ரகசியங்களையெல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். மூமீன்களே, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுவுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பும் நீதியை விட்டு விலகி அவர்களுக்கு அக்கிரமம் செய்வதென்பால் உங்களை கொண்டு செல்லாமல் இருக்கட்டும். நீதி செய்யுங்கள். இதுவே பக்குவாவுக்கு பயபக்திக்கு நெருக்கமாகும். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வோருக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். எவர் நிராகரித்து நம் திருவசனங்களையும் மறுக்கிறார்களோ அவர்கள் நரகவாதிகளாவார்கள். மூமீன்களே, ஒரு கூட்டத்தார் தம் கைகளை உங்களிடம் நீட்டி உங்களை கொன்றுவிட தீர்மானித்த போது அவர்கள் கைகளை உங்களை விட்டும் தடுத்து அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருளை நினைவு கூறுங்கள். ஆகவே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். இன்னும் அல்லாஹுவின் மீதே மூமீன்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கட்டும். நிச்சயமாக அல்லாஹ் இஸ்ராயேலின் சந்ததியினரிடத்தில் உறுதிமொழி வாங்கியுள்ளான். மேலும் அவர்களிலிருந்து 12 தலைவர்களை அனுப்பியுள்ளோம். இன்னும் உறுதிமொழி வாங்கிய போது அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக நான் உங்களுடனேயே இருக்கின்றேன். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தும் கொடுத்து என் தூதர்களை விசுவாசித்து அவர்களுக்கு உதவியும் புரிந்து அல்லாஹுவுக்காக அழகிய கடனும் கொடுப்பீர்களானால், நிச்சயமாக நாம் உங்கள் பாவங்களை பரிகரித்து சதா நீரருவிகள் தாழாலே ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகளில் உங்களை நுழைய வைப்பேன். எனவே இதற்கு பின்னரும் உங்களில் எவரேனும் இம்மார்க்கத்தை நிராகரிப்பின் நிச்சயமாக அவர் நேரான வழியிலிருந்து தவறிவிட்டார். அப்பால் அவர்கள் தம் உடன்படிக்கையை முறித்துவிட்டதால் நாம் அவர்களை சபித்தோம். அவர்களுடைய இருதயங்களை இறுகச் செய்தோம். வசனங்களை உரிய சரியான இடங்களிலிருந்து அவர்கள் மாற்றுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதனையின் பெரும் பகுதியை மறந்துவிட்டார்கள். ஆகவே அவர்களில் சிலரை தவிர அவர்களில் பெரும்பாலோரின் மோசடி பற்றி நபியே நீர் தவறாமல் கேட்பீர். எனவே நீங்கள் அவர்களை மன்னித்து புறக்கணித்து விடுவீர்களாக. மெய்யாகவே அன்பாய் இருக்கும் மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அன்றியும் எவர்கள் தங்களை நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களிடம் இருந்தும் நாம் நிச்சயமாக உறுதிமொழி வாங்கினோம்.
ஆனால் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதனையின் பெரும் பகுதியை மறந்துவிட்டார்கள். ஆகவே இறுதி நாள் வரை அவர்களிடையே பகைமையும் வெறுப்பும் நீடித்து இருக்கும்படி செய்துவிட்டோம். இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு எடுத்துக் காட்டுவான். வேதமுடையவர்களே, மெய்யாகவே உங்களிடம் நம்முடைய தூதர் வந்திருக்கின்றார். வேதத்திலிருந்து நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பவற்றில் பல விஷயங்களை அவர் உங்களுக்கு விளக்கிக் காட்டுவார். இன்னும் இப்பொழுது தேவையில்லாத அநேகத்தை விட்டுவிடுவார். நிச்சயமாக அல்லாஹ்விடம் இருந்து பேரொளியும் தெளிவும் உள்ள திருக்குர்ஆன் என்னும் வேதமும் உங்களிடம் வந்திருக்கின்றது. அல்லாஹ் இதைக் கொண்டு அவனது திருப்பொருத்தத்தை பின்பற்றக்கூடிய அனைவரையும் அமைதியும் பாதுகாப்பும் உள்ள நேர்வழியில் செலுத்துகிறான். இன்னும் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி தன் நாட்டப்படி ஒளியின் பக்கம் செலுத்துகிறான். மேலும் அவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான். இடமாக எவர் மரியமுடைய குமாரர் மசீஹ் ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறாரோ அத்தகையோர் நிச்சயமாக நிராகரிப்போர் ஆகிவிட்டனர். மரியமுடைய குமாரர் ஈசாவையும் அவருடைய தாயாரையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்துவிட நாடினால் அவனை அதிலிருந்து அவர்களை காக்க எவர் சிறிதளவேனும் சக்தியோ அதிகாரமோ பெற்றிருக்கிறார் என்று நபியே நீர் கேளும். வானங்களிலும் பூமியிலும் அவற்றிற்கு இடையேயும் உள்ள பொருட்கள் அனைத்தின் மீதும் உள்ள ஆட்சி அல்லாஹுவுக்கே சொந்தம். அவன் நாடியதை படைக்கிறான். இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நாங்கள் அல்லாஹுவின் குமாரர்கள் என்றும் அவனுடைய நேசர்கள் என்றும் கூறுகிறார்கள். அப்படியாயின் உங்கள் பாவங்களுக்காக உங்களை அவன் ஏன் வேதனைப்படுத்துகிறான்? அப்படியல்ல, அவன் படைத்த மனிதர்களில் இன்றும் நீங்களும் மனிதர்கள்தாம் என்று நபியே நீர் கூறும். தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கின்றான், தான் நாடியவர்களை தண்டிக்கவும் செய்கிறான். இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவற்றிற்கு இடையேயும் இருக்கும் எல்லாவற்றின் மீதும் உள்ள ஆட்சி அவனுக்கே உரியது. மேலும் அவன் பக்கமே எல்லோரும் மீள வேண்டியதிருக்கின்றது. வேதமுடையவர்களே, நிச்சயமாக ஈசாவுக்கு பின் இதுவரையிலும் தூதர் வராது இடைப்பட்டிருந்த காலத்தில் நன்மாராயம் கூறுபவரும் அச்சம் ஊட்டி எச்சரிப்பவரும் ஆகிய எவரும் எங்களிடம் வரவே இல்லையே என நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டு இப்பொழுது உங்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக எடுத்துக் கூற நம் தூதர் உங்களிடம் வந்துள்ளார். எனவே நன்மாராயம் கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் உங்களிடம் நிச்சயமாக வந்துவிட்டார். இன்னும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மேலும் வல்லமை உடையவனாக இருக்கின்றான். அன்றி மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தோரே, அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை உண்டாக்கி உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான். உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான் என்று அவர் கூறியதை நபியே இவர்களுக்கு நினைவு கூறும். தவிர அவர், என் சமூகத்தோரே, உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள். இன்னும் நீங்கள் புறமுதுகு காட்டி இழிவுடன் திரும்பி விடாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், யா மூசா, மெய்யாகவே அந்த இடத்தில் மிகவும் பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம். அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிடின் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் என கூறினார்கள். இவ்வாறு பயந்து கொண்டிருந்தோரிடையே இருந்த இரண்டு மனிதர்கள் மேல் அல்லாஹ் தன் அருட்கொடையை பொழிந்தான். அவர்கள் மற்றவர்களை நோக்கி, அவர்களை எதிர்த்து வாயில் வரை நுழையுங்கள். அதுவரை நீங்கள் நுழைந்துவிட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றியாளர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினர்.
அதற்கு அவர்கள், யா மூசா, அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழையவே மாட்டோம். நீரும் உம்முடைய இறைவனும் இருவருமே சென்று போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். இறைவனே, எனக்கு என் மீதும் என் சகோதரர் மீதும் அல்லாது வேறு எவர் மீதும் நிச்சயமாக எனக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே எங்களிடையேயும் பாவிகளாகிய இக்கூட்டத்தாரிடையேயும் பிரிவை உண்டாக்கி விடுவாயாக என்று மூசா கூறினார். அதற்கு அல்லாஹ், அவ்வாறாயின் அது 40 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. அதுவரை அவர்கள் பூமியில் தட்டழிந்து கெட்டலைவார்கள். ஆகவே நீர் இத்தீய கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினான். நபியே, ஆதமுடைய இரு குமாரர்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பியும். அவ் இருவரும் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்தபோது ஒருவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பின்னவர் நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார். அதற்கு முன்னவர் மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பயபக்தி உடையவர் குர்பானிகளைத்தான் என்று கூறினார். அன்றியும் நீ என்னை வெட்டுவதற்காக என் அளவில் உன் கையை நீட்டுவாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன் அளவில் நீட்டமாட்டேன். ஏனெனில் நான் நிச்சயமாக உலகங்களுக்கெல்லாம் ரப்பாகிய இறைவனுக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன். அப்பொழுது நீ நரகவாதிகளில் ஒருவனாகி விடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்றும் கூறினார். இதன் பின்னரும் அவருடைய மனம் தம் சகோதரரை கொன்றுவிடுமாறு தூண்டிற்று. ஆகவே அவர் தம் சகோதரரை கொலை செய்து விட்டார். அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகிவிட்டார். பின்னர் தம் சகோதரரின் பிரேதத்தை அடக்குவதற்காக எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டிற்று. இதை பார்த்த அவர், அந்தோ நான் இந்த காகத்தை போல் கூட இல்லாது ஆகிவிட்டேனே, அப்படி இருந்திருந்தால் என் சகோதரனுடைய பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி கை செய்தப்படக்கூடியவராகிவிட்டார். இதன் காரணமாகவே நிச்சயமாக எவன் ஒருவர் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான். மேலும் எவரொருவர் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார் என்று இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு விதித்தோ. மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு கடந்தவர்களாகவே இருக்கின்றனர். அல்லாஹ் உடனும் அவன் தூதருடனும் போர் புரிந்து பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்கு தண்டனை இதுதான். அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது தூக்கிலிடப்படுதல் அல்லது மாறுகால் மாறுகை வாங்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல். இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும். மறுமையில் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனையும் உண்டு. அவர்கள் உங்கள் அதிகாரத்திற்கு உட்படும் முன் அவர்களில் எவர் பச்சாதாபப்பட்டு பாவ மன்னிப்பை தேடிக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர, அவ்வாறு அவர்கள் பச்சாதாபப்படும் போது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மூமீன்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன்பால் நெருங்குவதற்கு உரிய வழியை தேடிக் கொள்ளுங்கள். அவனுடைய பாதையில் தியாகங்கள் செய்ய பெருமுயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறலாம். நிச்சயமாக
நிராகரிப்போர்கள். அவர்களிடம் இப்பூமியில் உள்ள அனைத்தும் இன்னும் அதனுடன் அதுபோன்றதும் இருந்து அவற்றை மறுமையின் வேதனைக்கு பகரமாக அவர்கள் இழப்பீடாக கொடுத்தாலும் அவர்களிடம் இருந்து அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. அவர்கள் நரக நெருப்பை விட்டு வெளியேறிவிட நாடுவார்கள், ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறவர்களாக இல்லை. அவர்களுக்கு அங்கு நிலையான வேதனை உண்டு. திருடனோ திருடியோ அவர்கள் சம்பாதித்த பாவத்துக்கு அல்லாஹ்விடம் இருந்து உள்ள தண்டனையாக அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள். அல்லாஹ் வல்லமை உடையோனும் ஞானமிக்கோனுமாக இருக்கின்றான். எவரேனும் தம் தீச்செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் தௌபாவை ஏற்று மன்னிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் பேரருள் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சி சொந்தமானது என்பதை நீர் அறியவில்லையா? தான் நாடியவரை அவன் வேதனை செய்கிறான், இன்னும் தான் நாடியவருக்கு மன்னிப்பு அளிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன். தூதரே, எவர்கள் தங்கள் வாய்களினால் மட்டும் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறி அவர்களுடைய இருதயங்கள் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களை குறித்தும் யூதர்களை குறித்தும் யார் நிராகரிப்பின் பக்கம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றியும் நீர் கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் பொய்யானவற்றையே அதிகம் கேட்கின்றனர். உம்மிடம் இதுவரை வராத கூட்டத்தாரிடம் சென்று உம் பேச்சுக்களை அறிவிப்பதற்காகவும் கேட்கின்றனர். மேலும் அவர்கள் வேத வசனங்களை அவற்றுக்கு உரிய இடங்களில் இருந்து மாற்றி இன்ன சட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பெற்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ் எவரை சோதிக்க நாடுகிறானோ அவருக்காக அல்லாஹ்வில் இருந்து எதையும் தடுக்க நீர் ஒருபோதும் அதிகாரம் பெறமாட்டீர். இத்தகையோருடைய இருதயங்களை பரிசுத்தமாக்க அல்லாஹ் விரும்பவில்லை. இவர்களுக்கு இவ்வுலகிலே இழிவும் மறுமையில் கடுமையான வேதனையும் உண்டு. அன்றியும் இவர்கள் பொய்யையே அதிகமாக கேட்போராகவும் விலக்கப்பட்ட பொருட்களையே விழுங்குவோராகவும் இருக்கின்றனர். நபியே, இவர்கள் உம்மிடம் வந்தால் இவர்களுக்கு இடையே தீர்ப்பு வழங்கும் அல்லது இவர்களை புறக்கணித்து விடும். அப்படி இவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராயினும் இவர்கள் உமக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. ஆனால் நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்பீராயின் நியாயமாகவே தீர்ப்பளிப்பீராக. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் நீதிமான்களையே நேசிக்கின்றான். எனினும் இவர்கள் உம்மை நீதி வழங்குவோராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்களிடத்திலோ தௌராத் வேதம் உள்ளது, அதில் அல்லாஹுவின் கட்டளையும் உள்ளது. எனினும் அதை பின்னர் புறக்கணித்து விடுகிறார்கள். இவர்கள் மூமீன்களே அல்லர். நிச்சயமாக நாம் தாம் தௌராத்தையும் இறக்கி வைத்தோம், அதில் நேர்வழியும் பேரொளியும் இருந்தன. அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்ட நபிமார்கள் யூதர்களுக்கு அதனைக் கொண்டே மார்க்க கட்டளையிட்டு வந்தார்கள். இறை பக்தி நிறைந்த ஞானிகளும் அறிஞர்களும் அவர்கள் அல்லாஹுவின் வேதத்தை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவர்கள் என்பதனாலும் இன்னும் அவ்வேதத்திற்கு சாட்சிகளாக அவர்கள் இருந்தமையாலும் அவர்கள் அதனைக் கொண்டே தீர்ப்பளித்து வந்தார்கள். மூமீன்களே, நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். என்னுடைய வசனங்களை அற்ப கிரயத்திற்கு விற்றுவிடாதீர்கள். எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக காபிர்கள்தான். அவர்களுக்கு நாம் அதில் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல் ஆகவும் காயங்களுக்கு சமமான காயங்களாகவும் நிச்சயமாக பழி வாங்கப்படும் என்று விதித்திருந்தோம். எனினும்
ஒருவர் பழி வாங்குவதை தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேத கட்டளைப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே. இன்னும் முன் இருந்த நபிமார்களுடைய அடிச்சுவடுகளிலேயே மரியமின் குமாரராகிய ஈசாவை அவருக்கு முன்பிருந்த தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக நாம் தொடரச் செய்தோம். அவருக்கு நாம் இஞ்சிலையும் கொடுத்தோ, அதிலும் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. அது தனக்கு முன் இருக்கும் தௌராத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது. அது பயபக்தி உடையவர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் உள்ளது. ஆதலால் இஞ்சிலை உடையவர்கள் அதில் அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும். அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் பெரும் பாவிகளாவார்கள். மேலும் நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கியுள்ளோம். இது தனக்கு முன் இருந்த ஒவ்வொரு வேதத்தையும் மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் அருள் செய்த சட்டத்திட்டத்தை கொண்டு அவர்களிடையே நீர் தீர்ப்பு செய்வீராக. உமக்கு வந்த உண்மையை விட்டும் விலகி அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம். உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் வழிமுறையையும் மேலும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம். அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவன் உங்களுக்கு கொடுத்திருப்பதைக் கொண்டு உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கிறான். எனவே நன்மையானவற்றின்பால் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் அல்லாஹுவின் பக்கமே மீள வேண்டியது இருக்கிறது. நீங்கள் எதில் மாறுபட்டு வாதாடிக் கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மையினை அவன் உங்களுக்கு தெளிவாக்கி வைப்பான். இன்னும் அல்லாஹ் அருள் செய்த சட்டத்திட்டத்தை கொண்டே அவர்களிடையில் தீர்ப்பு செய்வீராக. அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர். அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. உம் தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் அல்லாஹ் அவர்களுடைய சில பாவங்களின் தண்டனையாக அவர்களுக்கு கஷ்டத்தை தர நாடியுள்ளான் என்பதை திடமாக அறிந்து கொள்வீராக. மேலும் மெய்யாகவே மனிதர்களில் பெரும்பாலோர் பாசிக்குகளாக தீயோராகவே இருக்கின்றனர். அஞ்ஞான காலத்து தீர்ப்பையா அவர்கள் விரும்புகிறார்கள்? உறுதியான நம்பிக்கை உள்ள மக்களுக்கு அல்லாஹ்வை விட தீர்ப்பு வழங்குவதில் அழகானவன் யார்? மூமீன்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலர்களாகவும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு விரோதம் செய்வதில் அவர்கள் தம்மில் சிலர் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றனர். உங்களில் எவரேனும் பாதுகாவலுக்கு என அவர்கள் பக்கம் திரும்புவாரானால் நிச்சயமாக அவரும் அவர்களைச் சேர்ந்தவர்கள்தான். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார மக்களுக்கு நேர் வழி காட்ட மாட்டான். எனவே நபியே, எவர் இருதயங்களில் நோய் இருக்கின்றதோ அத்தகையவர்தாம் அவர்களிடம் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். அவர்களை பகைத்துக் கொண்டால் எங்களுக்கு ஏதாவது துன்பச்சுழல் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்தான் நாடியபடி தன்னிடம் இருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையோ அல்லது ஏதாவது ஒரு நற்காரியத்தையோ கொடுத்து விடலாம். அப்பொழுது அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்ததை பற்றி கை சேதமடைந்தோராக ஆகிவிடுவார்கள். மறுமையில் இவர்களை சுட்டிக்காட்டி மூமீன்கள் கூறுவார்கள், நிச்சயமாக நாங்களும் உங்களுடன் இருக்கின்றோம் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியான சத்தியம் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள்தானா என்று இவர்களுடைய செயல்கள் எல்லாம் அழிந்துவிட்டன. இன்னும் இவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டனர். மூமீன்களே, உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹுவுக்கு அதனால் நஷ்டமில்லை. அப்பொழுது அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தாரை கொண்டு வருவான். அவன் அவர்களை நேசிப்பான். அவனை அவர்களும் நேசிப்பார்கள். அவர்கள் மூமீன்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள். காபிர்களிடம் கடுமையாக இருப்பார்கள். அல்லாஹுவின் பாதையில் போர் செய்வார்கள்.
நிந்தனை செய்வோரின் நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹ்வின் அருட்கொடையாகும். இதை அவன் நாடியவருக்கு கொடுக்கின்றான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனும் எல்லாம் நன்கு அறிந்தவனுமாக இருக்கின்றான். நிச்சயமாக உங்களுக்கு உற்ற நண்பர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எவர் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து அல்லாஹுவின் கட்டளைக்கு என் நேரமும் தலை சாய்த்தும் வருகிறார்களோ அவர்கள்தாம். மேலும் இவர்கள் நேசத்திற்காக அல்லாஹுவின் பக்கமும் அவன் தூதரின் பக்கமும் மோமீன்கள் பக்கமும் திரும்புகிறார்களோ அவர்கள்தாம் ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹுவின் கூட்டத்தினர் ஆவார்கள். நிச்சயமாக இவர்களே மிகைத்து வெற்றியுடையோராவார்கள். மூமீன்களே, உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டவர்களிலிருந்தும் காபிர்களிலிருந்தும் யார் உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாய் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹுவுக்கே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருப்பதேயாம். வேதம் உடையவர்களே, அல்லாஹுவின் மீதும் எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் எங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டவை மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பதை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் எங்களை பழிக்கவில்லை. நிச்சயமாக உங்களில் பெரும்பாலோர் பாசிக் பாவிகளாக இருக்கின்றீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹுவிடம் இருந்து இதைவிட கெட்ட பிரதிபலனை அடைந்தவர்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவர்கள் யாரெனில் எவரை அல்லாஹ் தவித்து இன்னும் அவர்கள் மீது கோபமும் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவர்களும் பொய் தேவதைகளை வழிபட்டவர்களும் தான். அவர்கள்தான் மிகவும் தாழ்ந்த நிலையினர். அன்றி நேரான வழியிலிருந்தும் தவறியவர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. மூமீன்களே, இவர்கள் உங்களிடம் வந்தால் நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நிராகரிப்புடன் தான் வந்தார்கள். இன்னும் அதனுடனேயே வெளியேறினார்கள். நிச்சயமாக அவர்கள் மறைத்து வைத்திருப்பதை அல்லாஹ் மிகவும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலும் விரைந்து செயல்படுவதை நபியே நீர் காண்பீர். அவர்கள் செய்வதெல்லாம் தீமையேதாம். அவர்கள் பாவமான வார்த்தைகளை கூறுவதிலிருந்தும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதில் இருந்தும் அவர்களுடைய ஞானிகளும் குருமார்களும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? இவர்கள் செய்வதெல்லாம் தீமையேதாம். அல்லாஹுவின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய கைகள்தாம் கட்டப்பட்டுள்ளன. இவ்வாறு கூறியதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹுவின் இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கின்றன. தான் நாடியவாறு தன் அருட்கொடைகளை எல்லோருக்கும் ஏராளமாக அவன் அள்ளிக் கொடுக்கிறான். உம்மீது உம் இறைவனால் இறக்கப்பட்ட இவ்வேதம் அவர்கள் அநேகரில் வரம்பு மீறுதலையும் நிராகரிப்பையும் அதிகப்படுத்துகிறது. ஆகவே அவர்களிடையே பகையையும் வெறுப்புணர்ச்சியையும் இறுதி நாள் வரை நாம் போட்டுவிட்டோம். அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை அல்லாஹ் அணைத்து விடுகிறான். ஆயினும் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றனர். அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். வேதமுடையவர்கள் மெய்யாகவே ஈமான் கொண்டு அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்தார்களானால் நிச்சயமாக நாம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் பரிகரித்து அவர்களை நிலையான இன்பங்கள் மிகுந்த சுவனவதிகளில் நாம் நுழைய வைப்போம். இன்னும் அவர்கள் தௌராத்தையும் இஞ்சீலையும் இன்னும் தம் இறைவனிடத்தில் இருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் ஏற்று அவற்றை மேற்கொண்டு நடந்திருப்பார்களானால் அவர்கள் மேலே வானத்தில் இருந்தும்
தம் பாதங்களுக்கு அடியில் பூமியில் இருந்தும் இன்பத்தை புசித்திருப்பார்கள். அவர்களில் சிலர்தாம் நேர்வழியுள்ள சமுதாயத்தினராயிருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையே ஆகும். தூதரே, உம் இறைவனிடம் இருந்து உம் மீது இறக்கப்பட்டதை மக்களுக்கு எடுத்துக் கூறிவிடும். இவ்வாறு நீர் செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக மாட்டீர். அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். நபியே, வேதமுடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் இன்னும் உங்கள் இறைவனிடம் இருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நடக்கும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை என்று கூறும். மேலும் உம் இறைவனால் உம்மீது இறக்கப்பட்ட வேதமானது அவர்களில் பெரும்பாலோருக்கு குஃப்ரை நிராகரித்தலையும் வரம்பு மீறுதலையும் அதிகப்படுத்துகிறது. ஆகவே நிராகரித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம். மூமீன்களிலும் யூதர்களிலும் சாபியூன்களிலும் கிறிஸ்துவர்களிலும் எவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எவ்விதமான பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நாம் இஸ்ரவேலின் சந்ததியினரிடம் உறுதிமொழி வாங்கினோம். அவர்களிடம் தூதர்களையும் அனுப்பி வைத்தோம். எனினும் அவர்கள் மனம் விரும்பாதவற்றை கட்டளைகளை நம் தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் தூதர்களில் ஒரு பிரிவாரை பொய்ப்பித்தும் இன்னும் ஒரு பிரிவாரை கொலை செய்தும் வந்தார்கள். இதனால் தங்களுக்கு எந்தவிதமான கஷ்டப்பாடும் ஏற்படாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ஆகவே அவர்கள் உண்மை உணர முடியாத குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டார்கள். இதற்கு பிறகும் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் குருடர்களாகவும் செவிடர்களாகவுமே ஆகியிருந்தனர். அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய மசீஹ் ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறவர்கள் உண்மையிலேயே நிராகரிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆனால் மசீஹ் கூறினார், இஸ்ராயலின் சந்ததியரே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்று. எனவே எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனபதியை நிச்சயமாக ஹராமாக்கிவிட்டான். மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே ஆகும். அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாம் அவன் என்று கூறியவர்கள் காபிர்களாக நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரே இறைவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவர்கள் சொல்வதை விட்டும் அவர்கள் விலகவில்லையானால் நிச்சயமாக அவர்களில் காபிரானவர்களை துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும். இவர்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி தௌபா செய்து அவனிடம் மன்னிப்பு தேடமாட்டார்களா? அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். மரியமுடைய குமாரர் மசீஹ் இறை தூதரே அன்றி வேறில்லை. இவருக்கு முன்னரும் தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர். இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர். இவ்விருவரும் மனிதர்களைப் போல உணவு உண்பவர்களாகவே இருந்தனர். இதனை அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகள் பலவற்றைக் கொண்டு எவ்வாறு தெளிவாக்கிறோம் என்பதை நபியே நீங்கள் கவனிப்பீராக. உண்மையில் இருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் விலகிவிட்டார்கள் என்பதையும் கவனிப்பீராக. அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு எந்த தீங்கையோ நன்மையோ செய்ய அதிகாரம் இல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நபியே நீர் கேளும். அல்லாஹ் யாவற்றையும் செவி உருவோனாகவும் எல்லாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கின்றான். வேதமுடையவர்களே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உண்மை இல்லாததை மிகைபடக் கூறி வரம்பு மீறாதீர்கள். உங்களுக்கு முன்பு வழி தவறிச் சென்ற கூட்டத்தாரின் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள்.
அநேகரை அவர்கள் வழி தவறச் செய்ததுடன் தாங்களும் நேர்வழியை விட்டு விலகிவிட்டனர் என்றும் நபியே நீர் கூறுவீராக. இஸ்ராயலின் சந்ததியிலிருந்து காபிராகிவிட்டவர்கள் தாவூது, மரியமின் குமாரர் ஈசா ஆகிய இவர்களின் நாவால் சபிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் இறைவன் கட்டளைக்கு மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி நடந்து கொண்டும் இருந்தார்கள். இன்னும் தாம் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டு ஒருவரை ஒருவர் தடுப்போராகவும் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்தவையெல்லாம் நிச்சயமாக மிகவும் தீயவையாகும். நபியே, அவர்களில் அநேகர் காபிர்களையே உற்ற நண்பர்களாக கொண்டிருப்பதை நீர் காண்பீர். அவர்கள் தமக்காக முற்கூட்டியே அனுப்பி வைத்தது நிச்சயமாக கெட்டதேயாகும். ஏனெனில் அல்லாஹுவின் கோபம் அவர்கள் மீது உள்ளது. மேலும் வேதனையில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவர்கள் அல்லாஹுவின் மீதும் நபியின் மீதும் அவர் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்களானால் அவர்கள் காபிர்களை தங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களில் அநேகர் பாவிகளாகவே இருக்கின்றனர். நிச்சயமாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் மூமீன்களுக்கு கடும் பகைவர்களாகவே நபியே நீர் காண்பீர். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்பவர்களை மூமீன்களுக்கு நேசத்தால் மிகவும் நெருங்கியவர்களாக நபியே நீர் காண்பீர். ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றனர். மேலும் அவர்கள் இருமாப்புக் கொள்வதும் இல்லை. இன்னும் இத்தகையோர் தூதர் மீது செவியேற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். எங்கள் இறைவனே, நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம், எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அவர்கள் கூறுவார்கள். மேலும் அல்லாஹுவின் மீதும் எங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்க எங்களுக்கு என்ன தடை இருக்கின்றது? எங்களுடைய இறைவன் எங்களை நல்லோர் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசை வைக்கிறோம் என்றும் அவர்கள் கூறுவர். அவர்கள் இவ்வாறு கூறுவதன் காரணமாக கீழே சதா நீரருவிகள் ஒலித்தோடிக் கொண்டிருக்கும் சுவனபதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கின்றான். அவர்கள் அவற்றில் என்றென்றும் இருப்பார்கள். இன்னும் இதுவே நன்மை செய்பவருக்குரிய நற்கூலியாகும். ஆனால் எவர் நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ அத்தகையவர்கள் நரகவாதிகளே ஆவார்கள். மூமீன்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி ஆகமாக்கி உள்ள பரிசுத்தமான பொருட்களை ஹராமானவையாக விலக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னும் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறியவர்களை நேசிப்பதில்லை. அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்துள்ள ஹலாலான நல்ல பொருட்களையே புசியுங்கள். நீங்கள் ஈமான் கொண்டிருக்கும் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் ஏதாவது ஒன்றை உறுதிப்படுத்த செய்யும் சத்தியங்களுக்காக அவற்றில் தவறினால் உங்களை பிடிப்பான். எனவே சத்தியத்தை முறித்தால் அதற்குரிய பரிகாரமாவது உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகாரத்தில் நடுத்தரமானதை கொண்டு 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும், அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் இம்மூன்றில் எதனையும் ஒருவரும் பெற்றுவிடாவிட்டால் அவர் 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். இதுவே உங்கள் சத்தியங்களுக்கு உரிய பரிகாரமாகும். ஆகவே நீங்கள் சத்தியம் செய்தால் உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணி காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவன் தன் அத்தாட்சிகளை ஆயத்துகளை உங்களுக்கு இவ்வாறு விளக்குகிறான். ஈமான் கொண்டோரே, மதுபானமும் சூதாட்டமும்
கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எறிந்து குறிகேட்பதும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தைக் கொண்டும் சூதாட்டத்தைக் கொண்டும் உங்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாஹ்வின் நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்துவிடத்தான். எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? இன்னும் அல்லாஹுவுக்கும் வழிபடுங்கள், அவன் தூதருக்கும் வழிபடுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதனை நீங்கள் புறக்கணித்துவிட்டால் நம் கட்டளைகளை தெளிவாக எடுத்து விளக்குவது மட்டுமே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்பவர்கள் எதிர்காலத்தில் தங்களை பாவத்திலிருந்து காத்துக் கொண்டும் ஈமான் கொண்டும் மேலும் நற்கருமங்கள் செய்து கொண்டும் விலக்கப்பட்டவற்றை விட்டு தங்களை பின்னரும் பாதுகாத்துக் கொண்டு ஈமானில் உறுதியாக இருந்து கொண்டும் மேலும் அல்லாஹுவுக்கு அஞ்சியவர்களாக அழகிய நன்மைகளை செய்து வருவார்களானால் சென்ற காலத்தில் இவ்விதிமுறைகள் வருமுன் தடுக்கப்பட்டவற்றை அவர்கள் புசித்து விட்டது குறித்து அவர்கள் மீது குற்றம் ஏற்படாது. நன்மை செய்கிறவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஹ்ராம் உடை அணிந்திருக்கும் நிலையில் உங்கள் கைகளும் உங்கள் ஈட்டிகளும் சுலபமாக வேட்டையில் அடையக்கூடிய பொருள் ஒன்றை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஏனென்றால் மறைவில் அவனை யார் அஞ்சுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவிப்பதற்காகத்தான். இதன் பின்னரும் எவர் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஹ்ராம் உடை உடுத்தியவர்களாக இருக்கும் நிலையில் வேட்டையாடி பிராணிகளை கொல்லாதீர்கள். உங்களில் யாராவது ஒருவர் வேண்டும் என்றே அதை கொன்றால் ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளிலிருந்து அவர்கள் கொன்றதற்கு சமமான ஒன்றை பரிகாரமாக ஈடாக கொடுக்க வேண்டியது. அதற்கு உங்களில் நீதமுடைய இருவர் தீர்ப்பளிக்க வேண்டும். அது தபாவை அடைய வேண்டிய காணிக்கையாகும். அல்லது பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது பரிகாரம் அளிக்க ஏதும் இல்லையாயின் தனது வினையின் பயனை அனுபவிப்பதற்காக அதற்கு சமமான நோன்புகள் நோற்பது அதற்கு ஈடாகும். முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். எவர் மீண்டும் இதை செய்வாரோ அல்லாஹ் அவரில் நின்றும் வேதனை செய்வான். அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகும். குற்றம் செய்வோருக்கு தக்க தண்டனை கொடுக்க உரியவனாகவும் இருக்கின்றான். உங்களுக்கும் இதர பிரயாணிகளுக்கும் பயன் கிடைக்கும் பொருட்டு நீங்கள் இஹ்ராம் கட்டியிருந்தாலும் நீரில் வேட்டையாடுவதும் அதை புசிப்பதும் உங்களுக்கு ஹலாலாக ஆகுமானதாக ஆக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் இஹ்ராம் கட்டியிருக்கும் காலமெல்லாம் கரையில் வேட்டையாடுவது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். சங்கை பொருந்திய வீடாகிய கஅபாவை மனிதர்களுக்கு நன்மைகள் அருளும் நிலையான தலமாக்கி இருக்கின்றான். இன்னும் சங்கையான மாதத்தையும் குர்பானி கொடுக்கும் பிராணிகளையும் குர்பானிக்காக அடையாளம் பெற்ற பிராணிகளையும் அபயம் பெற்றவையாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் இவ்வாறு செய்தது நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றையெல்லாம் நன்கு அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவேயாம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நன்கறிபவன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் கடுமையானவன். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவான். இறைவனின் கட்டளைகளை எடுத்துக் கூறுவதை அன்றி தூதர் மீது வேறு கடமை இல்லை. இன்னும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான். நபியே, தீயவை அதிகமாக இருப்பது உம்மை ஆச்சரியப்படுத்திய போதிலும் தீயதும் நல்லதும் சமமாக. எனவே அறிவாளிகளே, அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள்
என்று நீர் கூறுவீராக. ஈமான் கொண்டவர்களே, சில விஷயங்களைப் பற்றி அவசியமில்லாமல் கேட்டுக்கொண்டிராதீர்கள். அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமானால் உங்களுக்குள் வருத்தம் ஏற்படலாம். மேலும் குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் அவை பற்றி நீங்கள் கேட்பீர்களானால் அவை உங்களுக்கு தெளிவாக்கப்படும். அவசியமில்லாமல் நீங்கள் விசாரித்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் மிக்க பொறுமை உடையோனுமாவான். உங்களுக்கு முன் இருந்தோரில் ஒரு கூட்டத்தார் இவ்வாறுதான் அவர்களுடைய நபிமார்களிடம் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பின்னர் அவர்கள் அவற்றை நிறைவேற்றாமல் நிராகரிப்பவர்களாகிவிட்டார்கள். காது கிழிக்கப்பட்ட பெண் ஒட்டகம், சுயேட்சையாக மேய விடப்படும் பெண் ஒட்டகம், இரட்டை குட்டிகளை ஈன்றதற்காக சில நிலைகளில் விக்கிரகங்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட பிராணிகள், வேலை எதுவும் வாங்கப்படாமல் சுயேட்சையாக திரியும்படி விடப்படும் ஆண் ஒட்டகம் என்பவை போன்ற சடங்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆனால் காபிர்கள்தான் அல்லாஹ்வின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறுகின்றனர். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் நல்லறிவு பெறாதவர்களாகவே இருக்கின்றனர். அல்லாஹ் இறக்கி அருளிய வேதத்தின் பாலும் தூதரின் பாலும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்களுடைய தந்தையர் மூதாதையர்களை நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய தந்தையர் மூதாதையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் நேர்வழியில் நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள்? ஈமான் கொண்டவர்களே, வழி தவறிவிடாமல் நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழியை பின்பற்றுவீர்களானால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹுவின் பக்கமே நீங்கள் அனைவரும் மீள வேண்டியது இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றையெல்லாம் அப்போது அவன் உங்களுக்கு உணர்த்துவான். ஈமான் கொண்டவர்களே, உங்களில் யாருக்கேனும் மரணம் சமீபித்து அவர் மரண சாசனம் கூற விரும்பினால் அச்சமயத்தில் உங்களுக்குள் நம்பிக்கைக்குரிய இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும். அல்லது உங்களில் எவரும் பூமியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது மரணம் சமீபத்தால் அப்போது முஸ்லீம்களாக இரு சாட்சிகள் கிடையாவிடின் உங்களை அல்லாத வேறிருவர் சாட்சியாக இருக்கட்டும். இவர்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இவ்விருவரையும் தொழுகைக்கு பின் தடுத்து வைத்துக் கொள்ளவும். இவ்விருவரும் நாங்கள் சாட்சி கூறியது கொண்டு யாதொரு பொருளையும் நாங்கள் அடைய விரும்பவில்லை, அவர்கள் எங்களுடைய பந்துக்களாயிருந்த போதிலும் நாங்கள் அல்லாஹுவுக்காக சாட்சியம் கூறியதில் எதையும் மறைக்கவில்லை, அவ்வாறு செய்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாவிகளாகி விடுவோம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூற வேண்டும். இவ்வாறு சத்தியம் செய்தாலும் அது உண்மையல்ல என புலப்பட்டு ஆகவே அவ்விருவரும் நிச்சயமாக பாவத்துக்கு உரியவராகி விட்டார்கள் என தெரிந்தால் அப்போது உடைமை கிடைக்க வேண்டும் என கோருவோருக்கு நெருங்கிய உறவினர் இருவர் மோசம் செய்துவிட்ட அவ்விருவரின் இடத்தில் நின்று, அவ்விருவரின் சாட்சியத்தை விட எங்களின் சாட்சியம் மிக உண்மையானது, நாங்கள் வரம்பு மீறவில்லை, அப்படி மீறியிருந்தால் நாங்கள் அநியாயக்காரர்களாகி விடுவோம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வது அவர்களுடைய சாட்சியத்தை முறைப்படி கொண்டு வருவதற்கும், அல்லது அவர்களும் பொய் சத்தியம் செய்திருந்தால் அது மற்றவர்களின் சத்தியத்திற்கு பின்னர் மறுக்கப்பட்டுவிடும் என்பதை அவர்கள் பயப்படுவதற்கும் இது சுலபமான வழியாகும். மேலும் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து அவன் கட்டளைகளை கவனமாய் கேளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் பாவம் செய்யும் மக்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். நபியே, அல்லாஹ் தன் தூதர்களை ஒன்று கூட்டும் ஒரு நாளில் அவர்களிடம், நீங்கள் மனிதர்களுக்கு என் தூதை சேர்ப்பித்த போது என்ன பதில் அளிக்கப்பட்டீர்கள் என்று கேட்பான். அதற்கு அவர்கள், அது பற்றி எங்களுக்கு எந்த அறிதலும் இல்லை, நிச்சயமாக நீதான் மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவன் என்று கூறுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், மரியமுடைய மகன் ஈசாவே, நான் உம்மீதும் உம் தாயார் மீதும் அருளிய என் அருட்கொடையை நினைவு கூறும்.
பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவியளித்து நீர் தொட்டிலும் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் மனிதர்களிடம் பேசச் செய்ததையும் இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சீலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்து பாரும். இன்னும் நீர் மண்ணினால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதியபோது அது என் உத்தரவை கொண்டு பறவையாகியதையும் இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரனையும் சுகப்படுத்தியதையும் நினைத்து பாரும். இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறைகளிலிருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்து பாரும். அன்றியும் இஸ்ராயலின் சந்ததியினரிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூன்யத்தை தவிர வேறு இல்லை என்று கூறிய வேளை அவர்கள் உமக்கு தீங்கு செய்யாதவாறு நான் தடுத்துவிட்டதையும் நினைத்து பாரும். என் மீதும் என் தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் என்று நான் ஹவாரியூன் சீடர்களுக்கு வஹியின் மூலம் தெரிவித்தபோது அவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டோ நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள். மரியமுடைய மகன் ஈசாவே உங்கள் இறைவன் வானத்திலிருந்து எங்களுக்காக உணவு மரவையை ஆகாரத்தட்டை இறக்கி வைக்க முடியுமா என்று ஹவாரியூன் சீடர்கள் கேட்டபோது அவர் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள் நாங்கள் அதிலிருந்து புசித்து எங்கள் இதயங்களை அமைதியடையச் செய்யவும் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு உண்மையையே கூறினீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் இன்னும் நாங்கள் அதை பற்றி சாட்சி கூறக்கூடியவர்களாகவும் இருக்க விரும்புகின்றோம் என்று கூறினார்கள். மரியமுடைய மகன் ஈசா அல்லாஹும்மா இறைவனே வானத்திலிருந்து எங்கள் மீது ஓர் உணவு மரவையை இறக்குவாயாக அது எங்களுக்கு எங்களில் முன்னவர்களுக்கும் எங்களில் பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னில் இருந்து ஓர் அத்தாட்சியாகவும் இருக்கும். இன்னும் எங்களுக்கு உணவுப் பொருட்களை அளிப்பாயாக நீயே உணவளிப்பவர்களில் மேலானவனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தித்து கூறினார். அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு இறக்கி வைக்கிறேன் ஆனால் அதன்பின் உங்களில் எவரேனும் ஒருவர் நிராகரித்தால் உலகத்தாரில் எந்த ஒருவருக்கும் செய்திராத வேதனையை கொண்டு அவரை வேதனைப்படுத்துவேன் என்று கூறினான். இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவே அல்லாஹ்வை அன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர் நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமையில்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை, அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய், என் மனத்தில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன், நிச்சயமாக நீயே மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிபவன் என்று அவர் கூறுவார். நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது காவலாளியாக இருந்தாய், நீயே எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறாய் என்றும் இறைவா நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றனர், அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீதான் யாவரையும் மிகைத்தோனாகவும் ஞானமிக்கோனாகவும் இருக்கின்றாய் என்றும் கூறுவார். அப்போது அல்லாஹ் இது உண்மை பேசுபவர்களுக்கு அவர்களுடைய உண்மை பயனளிக்கும் நாளாகும், கீழே சதா நீரருவிகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் சுவனபதிகள் அவர்களுக்கு உண்டு, அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வை அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள்,
இது மகத்தான பெரும் பாக்கியமாகும். வானங்களுடையவும் பூமியினுடையவும் அவற்றில் இருப்பவற்றின் ஆட்சியும் அல்லாஹுவுக்கே சொந்தம். அவனே எல்லா பொருட்கள் மேலும் பேராற்றல் உடையோன் ஆவான்.